இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள் நையாண்டி செய்ததன் விளைவு மாணவர்களிடையே கைகலப்பு. சிப்பாங்கில் உள்ள சுங்கைப்பிலை இடைநிலை பள்ளியில் 7 மாணவர்கள் கைகலப்பில் ஈடுபட்டதற்கு நையாண்டி செய்ததே காரணம் என்று சிப்பாங் போலீஸ் தலைவர் ஏசிபி வான் கமரூர் அஸ்ரன் வான் யூசுப் தெரிவித்தார். காலை 11:05 மணி அளவில் மாணவர்கள் அடிதடில் ஈடுபட்டது குறித்து பல்வி முதல்வரிடம் இருந்து தன்னார்வ ரோந்து படைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கு விரைந்து சென்ற அதிகாரிகளும் ஆசிரியர்களும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். ஓய்வு நேரத்தின் போது 4 படிவ மாணவர் அங்கிருந்த 3 படிவ மாணவரை நையாண்டி செய்ததன் விளைவாக இந்த கைகலப்பு நிகழ்ந்திருப்பது விசாரணையில் தெரிய வருகிறது. நையாண்டி செய்ததால் பொறுமை இழந்த 3 படிவ மாணவர் அந்த 4 படிவ மாணவரை பிடித்து தள்ளியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த 4 படிவ மாணவர் அந்த மாணவரின் முகத்தில் ஓங்கி குத்தி இருக்கிறார். இதனால் இவர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் சில மாணவர்களும் அங்கு கூடியிருக்கின்றனர். எனினும் ஆசிரியர் அவர்களை சமாதானம் செய்து வைத்திருக்கிறார். இச்சம்பவத்தில் மாணவர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சம்பந்தப்பட்ட மாணவர்கள் அனைவரும் தங்கள் தவறை ஒப்புக்கொண்டனர். இதுவரை போலீஸ் புகார் செய்யப்படவில்லை. அந்த மாணவர்கள் பின்னர் சமாதானமாக போய்விட்டனர். மீண்டும் அப்படி நடந்து கொள்ள மாட்டோம் என உறுதியளித்தனர். பள்ளிக்கூட முதல்வரும் பள்ளி நிர்வாகமும் இச்சம்பவத்தில் யாரும் காயம் ஏற்படவில்லை என்பதால் போலீசில் புகார் செய்யவில்லை. எனினும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த சம்பவம் குறித்த வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. குறிப்பிட்ட சில பாதைகளில் 4 மின்சார பஸ்களின் சேவை. ரேபிட் பஸ் சென்பிரகாட் ரேபிட் பஸ் ஜூன் 13 தேதி வரை சோதனை அடிப்படையில் மின்சார பஸ்களை தனது சேவைக்கு பயன்படுத்த உள்ளது. இதனை ரேபிட் பஸ் தலைமை நிர்வாக அதிகாரி முகமது அசுரின் சாலிஸ் தெரிவித்தார். சில குறிப்பிட்ட பாதைகளில் 4 மின்சார பஸ்கள் இந்த சோதனை ஓட்டத்திற்கு பயன்படுத்தப்படும். லாலுவான் 400 டாமாய் பெர்டானா தொடங்கி லெபோ புடு வரையிலும் பின்னர் அங்கிருந்து புக்கிட் பிந்தாங் வரையிலும் இன்னொரு பாதையான லாலுவான் 650 தாமான் டேசா தொடங்கி பசார் சினி வரையிலும் இந்த மின்சார பஸ் சேவையில் ஈடுபடும் என அவர் சொன்னார். 2030 ஆண்டுக்குள் கட்டம் கட்டமாக டீசல் பஸ்கள் அகற்றப்பட்டு மின்சார பஸ்களை பயன்படுத்தும் திட்டத்திற்கு ஏற்ப இந்த நடவடிக்கை அமைகிறது எனவும் அவர் மேலும் சொன்னார். 2015 ஆண்டு தொடங்கி PRD சன்வே பகுதியில் மின்சார பஸ்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் முகமது அசுரின் சொன்னார். இதுவரை 6,59,000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக 15 மின்சார பஸ்கள் சேவையில் மேற்கொண்டிருக்கின்றன. இதுவரை 6,59,000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக 15 மின்சார பஸ்கள் சேவையை மேற்கொண்டிருக்கின்றன எனவும் அவர் குறிப்பிட்டார். ஓர் இரவு முழுவதும் சார்ஜ் செய்வதன் மூலம் இந்த மின்சார பஸ்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 2050 ஆண்டு வாக்கில் கரியமல வாயு அளவை குறைக்கவும் 12வது மலேசிய திட்டத்திற்கு ஏற்பவும் இந்த மின்சார பஸ்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன எனவும் அவர் சொன்னார். சம்பந்தப்பட்ட பாதைகளில் இருக்கும் குடியிருப்பாளர்கள் பொதுமக்கள் இந்த பஸ் சேவையை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.